இப்போ லாஜிக்ங்கிறது சயின்ஸ்குள்ளேயே நின்று போச்சு. இப்போ முன்னே லாஜிக்கே படிக்கணும், நியாயசாஸ்திரத்தை நம்ம படிக்க வேண்டியது. தார்க்கிகள்னு பேர் அவங்க. இந்த தர்க்கத்தில் என்ன பிரச்சனைனா, இந்த ஆர்குமெண்ட் மூலம் எதை வேணால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். கடவுள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம், கடவுள் இருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ தர்க்கம்ங்கிறது வந்து ஒரு டெட் எண்டு, உங்களை ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதில்ல. நீங்கள் கொடுத்த தர்க்கத்தையே இன்னொருத்தந்து முறியடிச்சிடுவான், நீங்கள் வந்து கையறு நிலை வைப்பீங்க. அப்போ தர்க்கங்கிறது வந்து குயுக்தினால் வருது, யுக்தியில் வரலை, குயுக்தியில் வருது. ஸ்ரத்தாங்கிற மாதிரி கு ஸ்ரத்தான்னு சொல்கிறோம், யுக்திங்கிற மாதிரி கு யுக்திங்கிறோம், தர்க்கங்கிறது மாதிரி குதர்க்கம்னு சொல்கிறோம். அப்போ இந்த கூங்கன்னு சேர்த்துக்கிறோம். அப்போ தர்க்கம் எப்போவுமே குதர்க்கத்தில் கொண்டு போய் விடும். ஆனால் தர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாந்தம் சொல்கிறதுலாம் தர்க்கத்துக்கு உள்ளே வரனா அதுக்குள்ளே வரும். வேதாந்தத்தை தர்க்கத்தில் சொல்ல முடியும், ஆனால் தர்க்கத்தினால வேதாந்தம் வரலை. வேதாந்தம் சொல்வது தர்க்கத்திற்கு உள்ள அடங்கும், ஆனால் தர்க்கத்தினால் வேதாந்தத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது சுதசித்தமாகவும் சுதப்பிரமாணமாக இருக்கிறது. இந்த தர்க்க பிரமாணத்தை அது வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தர்க்கம் முழுக்கமே என்ன பண்ணோன்னா, இந்த அனுமானத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள். சந்தோஷம் என்ன கேட்குறாரு, தமிழ் சமஸ்கிருத ஒப்பீடு பொதுவாக இருந்துட்டு அவருக்கு ஆதி காலத்துக்கு நம்ம டிவியில் பார்க்கலாம். இந்த சில கோயிலில் குடும்பத்தெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு சில விதிகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த எப்படி நம்ம அறிவுபூர்வமாக இந்த உணர்வு பூர்வமாக இந்த ரொம்ப குடும்பத்து விஷயம்னா இந்த கோயிலில் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் கோயிலில் தான் இப்போ நடத்த போகிறாங்க, எல்லா கோயிலுமே இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. சமஸ்கிருதத்தினால தான் நம்ம வந்து எல்லா பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் செய்கிறோம். ஏ தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ மலையாளத்தை வந்து மலையாளத்தில் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க, கர்நாடகக்காரங்க கேட்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா, மற்ற மொழிகளும் இருக்கிறாங்களே, இப்போ அவங்களுக்கு வந்து தெலுங்கில் கூட பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போது மேத்ஸ்னு ஒன்று இருக்குது, மேத்ஸில் எந்த மொழியில் பண்ணலாம், அதில் எழுத்தே கிடையாது. அதில் எழுது அது ஒரு மொழி, அதில் சமக்குறி பெருக்கள் வாய அப்புறம் மேலே டீனாமினேஷன் நாமினேஷன் அதுக்கப்புறம் ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு சிக்மா இப்படின்னு எழுதிட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதை தமிழ்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி முடியாது. சில அறிவுபூர்வமான சில இருக்கு, அந்த சிம்பாலிக் வேர்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும், அந்த வேர்டு தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். அதன் மூலம் தான் அதை பிரிந்துக்க முடியும். நீங்கள் அறிவை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்றுத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாக்கா அது ஒன்று கிடைக்கும். இப்போ நாம் கேட்குறது சமஸ்கிருதத்தில் எவ்வளவு வந்து தோத்திரங்கள் இருக்குதோ அந்தளவுக்கு தோத்திரம் தமிழில் இருக்குது, குறைவில்லை, அதுக்கு அதிகமாகவே இருக்குது. 4000 திரவத்துக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லது நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் சொல்லப்பட்ட பாடல்களுக்கும் அதில் சொல்லப்பட்ட எல்லாமே அதில் இருக்குது. இப்போ வைதிக சடங்குகள் என்ன செய்ய நீங்கள் விரும்பினாலும், அத்தனை வைதிக சடங்கு வேண்டிய பாடல்களுக்கு வேண்டிய சமமான பாடல்கள் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையுமே சமமான முறையில் தமிழில் இருக்கிறதுனால, தமிழில் எல்லாருக்கும் அது புரியுங்கிறதுனால, இப்போ எல்லாருக்கும் அந்த வழிபாடு முறைகளும் நம்ம தமிழில் பண்ணுறதுல ஒரு குறையுமே கிடையாது. இந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு செய்யணும். பொறாமைனாலேயோ இந்த வந்து அவங்களை அழிச்சிடணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் அங்கேருந்தான் இதை மொழிபெயர்த்துருக்கீங்க. இங்கே திருமறைகள்னு சொல்லக்கூடாது தானாக புத்து வரலை, அல்லது 4000 இருக்கக்கூடிய அத்தனை ஆழ்வார்களும் தானாக உள்ளுக்கலன்னு சொல்லலை. அவங்க எங்கேருந்து அதை படித்தாங்க, தமிழில் பேசுனாங்க, தமிழில் எழுதுனாங்க, எங்கேருந்து உள்ளே வாங்கிக்கிட்டாங்க, தமிழ் மூலம் வாங்கியிருக்க முடியுமா? ஏன்னா அவங்க தான் இப்போ உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ நம்மாழ்வாரை வந்து பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் பாட்டு இல்லை, அப்போ அவருக்கு முன்னாடி இருந்தது அவர் எப்படி பெற்றாரு, தமிழ் மூலம் அவர் பெற்றிருக்க முடியுமா? அப்போ நம்மாழ்வாரோ தாயுமானவரோ பட்டினத்தாரோ அருணகிரிநாதரோ திருமூலரோ இவர்களெல்லாம்
எதன் எந்த வாயிலாக அவர்கள் அந்த அறிவை பெற்று இதை கொடுத்தார்கள் அப்படிங்கிறனால மூல சாசனமாக மூலமாகவும் இருக்கிறதுனால அது மீறுக்கு துவேஷத்தை உண்டாக்கி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம். இட்ஸ் இது ஒரு நல்ல ஒரு குடமுழுக்க வந்து தமிழில் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில குடமுழுக்கு வைபவத்தில் நான் பார்க்கும் பொழுது திருமுறைகள்லேருந்தே ஓதுவார்கள், அதை பாடி அந்த அர்த்தங்களை சொல்லி அந்தந்த சடங்குக்கு ஆவாகனம் பண்ணும்பொழுதோ அவங்களை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணும்பொழுதோ அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுதோ எல்லாமே அதுக்கு தகுந்த பாடல்களை அவங்க பாடும்பொழுது எனக்கு ரொம்ப மன நிறைவாக தான் இருந்தது. சமஸ்கிருதத்தை சொல்கிறத விட இது அது மன நிறைவு தந்தது எனக்கு, பொருள் நமக்கு புரிந்ததுனால். சமஸ்கிருதம் தெரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் அதை அப்ரிஷியேட் பண்ண முடிஞ்சுது. இல்லாதவங்களுக்கெல்லாம் அவங்க வெட்டியாக உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்ருப்பான், புகையை பார்த்துட்ருக்கணும். அவர் என்னவோ முணுமுணுக்கிறாருன்னு வேதமே சொல்லுது, முணுமுணுக்கிறான்றது, பெல் அடிச்சுன்னு முணுமுணுக்கிறாரு. நம்மளுடைய சங்கராச்சாரியர் கூட இன்றைக்கி இந்து பத்திரிகையில் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து மந்திரங்களை வந்து வெறும் முணுமுணுக்கிறதும் பெல் அடிக்கிறதும் கற்பூரம் காட்டுறதுமாக போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு தேய்வு நிலைக்கு போகிறத விட இது ஒரு வளர்ச்சி நிலையை தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் பங்கு பெறுகிறார்கள், எல்லாரும் புரிந்துக்கிறாங்க, எல்லாம் மனநிறைவு அடைகிறார்கள். ஆனால் ஒரு வாய்ப்பு தமிழ் கொடுக்கலாமே, தமிழுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு தடவை செய்து பார்க்கலாம். அதுக்கு சண்டை பிடிக்கூடாது, ஏன்னா அது செய்து கொடுக்க செய்கிறவங்களுக்கு அது தெரியாமல் போச்சுன்னா இல்லை சார் எங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பரம்பரையாக பண்ணுறவங்களை தள்ளிட்டு வேற ஒருத்தர் கொண்டு போய் அங்கே போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம நோக்கம் என்னங்கிறத நம்ம தெளிவுபட்டுக்கிட்டு ரெண்டுத்துக்குமே சம வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு பக்கம் அவங்க ஹோம் கொண்டு போட்டோம், ஒரு பக்கம் இவங்க ஹோம் கொண்டு போட்டோம்.